रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्पदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितरानि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दीर्घसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाधिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिधिनाडिन्रुं तेन्कुरुहूरिन्रुं मर्विनियवन्पुरुणलिन्रुं अरुमरेहळंदादिसेदान अडियणये एप्पोळुदुं सिंधियाय नेंजे तिळिंदु मणत्तालुं वायालुं वन्कुरुहूर्वेणुं इनत्तारे अल्लादि नेंजेन् தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற ஆண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் இக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்கநெறியும் தடையாகி தொக்கேலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேருகோ ஞாழினிச வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்மணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं षटवोपसूक्तेः सहस्रषट्संख्यकभाष्यकारं षठादिनामानमहं प्रपद्ये எம்பெருமானை நிந்தை பண்ணுபவர்கள் அப்படின்னு சொன்னா அதுல ரெண்டு விதமா பிரிக்கலாம். சிசுபாலன் முதலானவர்கள்லாம் எம்பெருமானை நிந்தை பண்ணுகிறார்கள். அதுக்கப்புறம் பக்தர்கள் கூட நிந்தை பண்ற மாதிரி பேசுகிறார்கள். இதெல்லாம் பக்தர்கள் சொல்வதெல்லாம் நிந்தை இல்லை, நிந்தை பண்ற மாதிரி பேசுவார்கள். அதுலேயும் ரெண்டு விதம் உண்டு. சிசுபாலன் முதலானவர்கள்லாம் பகவத் துவேஷிகளானபடினாலே எம்பெருமானுடைய ஒரு சௌலபியாதி குணத்தையே அவர்கள் நேர எதிராக எடுத்துக்கொண்டு இவன் மாடு மேய்க்கிறான் அப்படின்னும் இவன் வெண்ணெய் களவாடினான் அப்படின்னும் இதையெல்லாம் பேசிட்டு இருப்பார்கள். இதெல்லாம் பாவிகள் செய்கிறது. பாவிகால் உங்களுக்கு ஏச்சுக்கொலோ அப்படின்னு நாச்சியார் சொல்றார். கட்டிடம் மேய்க்கவும் மேய்க்கப்பெற்றான் காடுவாள் சாதியும் ஆகப்பெற்றான் பற்ற உறவிடை ஆப்பு உண்டான் பாவியால் உங்களுக்கு ஏச்சுக்கொலோ. இதெல்லாம் பாவிகள்லாம் ஏச்சா நினைப்பார்கள். ஆனால் நல்லவர்கள்லாம் பேச்சா நினைப்பார்கள். இதையே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனா பக்தர்கள் எம்பெருமானை நிந்தை பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறதுல அதுல ஒண்ணு வியாஜ நிந்தா அப்படின்னு பெயர். வியாஜ நிந்தானா நிந்தை பண்ற மாதிரி இருக்கும், ஆனா நிந்தை இல்லை, அது ஸ்தோத்திரம். அது பாக்கிறதுக்கு மேலோட்டமா பாக்கிறதுக்கு நிந்தை பண்றமா இருக்கும். அப்ப வியாஜஸ்துதி வியாஜ நிந்தா அப்படின்னு ரெண்டு உண்டு. இதை அலங்காரமாக சொல்லியிருக்கா கவிகள் தங்களுடைய அலங்காரமாக சொல்வார்கள். அப்போ எம்பெருமானை பத்தி நீ அங்க போய் அவாத்துல போய் நவநீதங்கள்லாம் திருடினையே உனக்கு என்ன நவநீதத்துக்கு என்ன குறவு அப்படின்லாம் இப்படி எல்லாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா. நவநீத சோரா நந்தகுமாரா அப்படின்னு சொல்றதெல்லாம் எம்பெருமானுக்கு நவநீத சோரன்னே திருநாமமே வச்சுட்டாளு. இதெல்லாம் வந்து நவநீத சோரன் அப்படிங்கிறது ஸ்தோத்திரமே தவிர இது நிந்தை கிடையாது. சுவாமி தேசிகன் சொல்ற சோரஸ்ய சௌரியம் ஜெகதி பிரசித்தம் சௌரியஸ்ய சௌரியம் அப்படின்னு வேடிக்கையா சொல்ல இவன் சோரன் இவனுடைய சௌரியம் அப்படின்னா வேடிக்கையா சொல்லிட்டு இருக்க. இவன் எல்லாத்தையும் திருடிட்டான், கடைசியில் இவனுடைய பாப்பத்தையும் திருடிட்டாங்கிற அதுல இது வந்து வியாஜ நிந்தா, நிந்தை பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதுவும் ஸ்தோத்திரத்துல தான் சேர்த்தி.
அது இல்லாமல் இன்னொரு விதமான நிந்தை என்ன அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை பிரிந்த துக்கத்திலே அவனை நிந்தை பண்ணுதல். இப்படியெல்லாம் வந்து நான் துக்கப்பட்டிருக்கும் போது நீ இதை சகித்து கொண்டிருக்கிறாயே, நீ என்ன ஆசிரித வச்சலனா, நீ என்ன கருணாவானா, நீ என்ன வந்து பரம உதாரணா, ஔதாரியம் உள்ளவனா, உன்னை என்னை நான் சொல்ல முடியும் என்பதாக அவனை நிந்திப்பார்கள். இது பிரேமத்தினாலே வந்த ஒரு நிந்தா. பிரேமத்தினாலே ரொம்ப பிரேமம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன்கிட்ட எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா, அப்ப நிந்திப்பதற்கான, அவனை நிந்தை செய்வதற்கான ஒரு என்ன உண்டு அப்படின்னு கேட்டான்னா, ஒரு அதிகாரம் உண்டு. ஏன்னா பிரேமத்தினாலே இப்படி கிடைக்கும், சாதாரணமா இல்லை. நிந்தை செய்யலாம் பிரணயாச்ச அப்படிங்கிற சீதாதேவியை பற்றி சொல்லச்ச, பிரணயாச்ச அபிமானாச்ச பரிசிக்ஷேப ராகவம், ராகவனை பரிட்சேப கோபிச்சுக்கிறார் சீதா பிராட்டி. என்ன காரணம்னா பிரணயாத், ரொம்ப ஆசை அதிகமா இருக்கு அப்படின்னால இன்னொருத்தர் போய் கோபிச்சுக்க போறது இல்லையே, வேற ஒருத்தர் போய் கோபிச்சுக்கிறது. ஏன்னா யாருக்கிட்ட ஆசை இருக்கா, கிட்ட செல்லமாக கோபிச்சுக்க முடியும், செல்லமாக கடிந்து கொள்ள முடியும், அவகிட்ட தான் எடுத்து சொல்ல முடியும். மற்றவாறு இருந்தால் எக்கடுக்கிட்ட போ அப்படின்னு விட்டுடலாம். கணவன் மனைவியே தான் இருக்கட்டும், ஒருத்தர் பிரணயம் இருந்து நிச்சுக்கோங்க, அப்ப இருக்கக்கூடிய கோபம் கூட அழகா இருக்கும். பிரணயம் இல்லாமல் வெறும கணவன் மனைவி அப்படிங்கிறது மாத்திரம் இருந்து நிச்சுக்கோங்க, அப்போ அந்த கோபம் இல்லை, கோபம் கோபம் இருக்கும், கோபம் அப்படின்னா அந்த கோபம் ரோஷம் தாபம் எல்லாம் வரும் அதுல. ஆனா பிரணயத்தினாலே வர கோபம் அதுதான் பிரணய கோபம் அப்படின்னு பெயர். அந்த பிரணயத்தினாலே வரக்கூடிய கோபம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு அவளுக்கு அந்த பவரும் உண்டு, அந்த ரைட்டும் உண்டு, அது அழகாகவும் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட பெருமாளை பிரிந்து இவர்கள் கோபித்துக் கொண்டு நாயக்கிகள்லாம் சில வார்த்தைகள்லாம் சொல்லுகிறார்கள், நம்ம முதல்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த கங்குலும் பகனும்ல இந்த பிராட்டியானவர் ஒவ்வொரு பாசுரத்திலையுமே பெருமாளை நிந்திக்கும்படியான சில வார்த்தைகள்லாம் சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கு. போன நாலாவது பாசுரத்துல நம்ம பார்த்தோம்னா, சிட்டனே செழுநீர் திருவரங்கள் திருத்து என் சிந்தித்தாயே அப்படிங்கிற சிட்டனேன்னு ஒரு பதம் போட்டிருக்காரு. ரொம்ப சிஷ்டன், நீ ரொம்ப நல்லவன் போ என்று சொல்லும்படியாக அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள். இதுக்கு என்ன கேட்டான், நீ சால நிர்கணன், நீ ஒன்னும் கட்டமே காதல் என்றும் உச்சிக்கும் கடல் வண்ணா கடியை கான் என்றும், ஒன்றும் நல்லவன் கிடையாது, எல்லாம் கருணை இல்லாதவன் நீ, இதெல்லாம் உன்னை பார்த்தா நன்னா தெரியுது. அப்போ செவிநீர் திருவரங்கத்தா, இதுவோ உன்னுடைய சீலவத்தம், நீதான் ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு, நல்லவனே சிட்டனேனா நல்லவனேன்னு அர்த்தம் வச்சு. அதான் உன்னுடைய நல்லத்தனம் இப்பதான் தெரியறது என்பதாக சொல்ற மாதிரி அர்த்தம் சாதிச்சிருக்கார். இங்க வந்து சாக்ஷா சுவாமி அழகா சொல்றார், சிட்டனே அப்படின்னா உம்முடைய சிஷ்டத்துவம் அழகியதா இருந்தது, அபலைகள் குடிகெடுக்கைக்கு அழகியதாக ஆண்டு சம்சய பிரதானராக இருந்தேர், எங்களுடைய குடி கெடுக்கைக்காக இப்படி பண்ணுக்க, எங்களை எல்லாம் ஏமாத்தி நாங்கள் கடைசியில் தவிக்கும்படி பண்ணுவதற்காக, பிரம்மஹத்தியைகளை பண்ணி பூணூலை வெளுக்க தரித்து கொண்டு கையிலே பவித்திரத்தை இட்டு சுவாத்தியாயம் சொல்லிக் கொண்டு திருவாரை போலே இருந்தது உங்களுடைய, ஆனா செய்கிற காரியம் பிரம்மஹத்தியா அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும். அந்த மாதிரி காரியம் பாக்குறதுக்கு சிஸ்டன் வேஷம் போட்டு இருக்கிறேன் ஸ்ரீரங்கத்துல வந்து அப்படிங்கிறார். இந்த மாதிரி எல்லாம் கூட எம்பெருமானை கருகை பண்ணலாமா நிந்திக்கலாமா அப்படின்னா, இந்த நிந்தையை எம்பெருமான் வந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த கஷ்டத்தை போக்கி அந்த நிந்தையை போக்கடிப்பான் அப்படிங்கறது அவனுடைய குணம். சிசுபாலன் முதலானவர்கள்லாம் நிந்தை பண்ணான்னா அவர்களை ஒழிச்சு அந்த நிந்தையை போக்கடிக்கணும். பிரணயத்தினாலே இவர்கள் பண்ணக்கூடிய நிந்தையில் கொல்லியோ, இந்த நிந்தையெல்லாம் எம்பெருமான் எப்படி போக்கடிப்பான் அப்படின்னா, அவர்களை ரஞ்சிப்பித்து அந்த நிந்தையை போக்கடிப்பான், அவர்களை சந்தோஷிப்பித்து அந்த நிந்தையை போக்கடிப்பானா. இங்க சாக்ஷா சுவாமி சொல்றார், ஆசிதர் வியசனாதுராய் தன்னை கருகித்தால் நக்ருத்ய தபிசக்தோபி குரோதனீயானி வர்ஜயன் சாந்தவாதீத பூதாகவா வாசா மதுரையாதாம் சம்மானயஞ்சனம் என்கிறபடியே அவர்களை தாண்டிப்பித்து அந்த கருகையை சமிப்பிக்கும் என்கிற பகவத் குணம் இத்திருவாய்மொழிக்கு வேங்கியம் என்று சூச்சிதமாயித்து அப்படிங்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த குறத்தை அழகா பார்க்கலாம். ராமாயணத்துல பெருமாள் ராமனை யார் கோபிச்சிருந்தாலும் சரி, அவர் பதிலுக்கு கோபிச்சுக்கிறதே கிடையாதான். ந க்ருத்யதே அபிஷப்தோபி
யாராவது பெருமானை கோபிச்சுட்டா பதில் கோபம் வரணும் முடியும். ராமனுக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாது, கைகை மேலேயும் கோபம் கிடையாது, கூனி மேலேயும் கோபம் கிடையாது, மரதன் மேலேயும் கோபம் கிடையாது, யார் மேலேயும் கோபம் கிடையாது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் கேட்டான்னா, நமக்கு கோபத்துக்கு காரணம் ஒருத்தரா இருப்பார், ஆனா நமக்கு அதுக்கு 10 பேர்கிட்ட வரும். அந்த ஒருத்தட்ட மாத்திரம் இல்ல, ஆத்துல ஒரு பிரச்சனைனா அங்க இருக்க மொத்த பேர்கிட்டையும் நம்ம கோபத்துக்கும். ஒரு இடத்துல ஒரு காரணத்தினாலே வரக்கூடிய கோபத்தினுடைய பலன் பல பேர்கிட்ட வரும். பல பேர்கிட்ட போய் அந்த கோபத்தை எல்லாம் காமிச்சுரு. ஆபீஸ்ல சரியில்லைன்னா ஆத்துல கோபிச்சுப்பா, ஆத்துல சரியில்லைன்னா ஆபீஸ்ல கோபிச்சுப்பா, இப்படியே போயிட்டு இருக்கும். ஆத்துலயே ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒண்ணு இவனுடைய காரியம் நடக்கலன்னா ஆத்தலுக்கா மொத்த பேரையும் கோபிச்சுப்பா, இவனுடைய காரியம் ஏதோ ஒரு காரியம் நடக்கலன்னு இருக்கும், அக்கா ஆத்தலுக்கு எல்லாம் என்ன பண்ணுவா, அவளை எல்லாம் கோபிச்சுப்பா, காரணமே இல்லாம. ஆனால் கோபத்துக்கான காரணம் இல்லாமையே யாராவது கோபிச்சுண்டா கூட க்ருத்யதி, ராமன் பதிலுக்கு கோபிச்சுக்க மாட்டான். குரோத நீயானி வர்ஜயன்னு, ஏன்னா கோபத்துக்கான காரணமே அவர்கிட்ட கிடையாது. கோபத்துக்கான காரணமும் ஒன்று இருக்கும் இல்லையோ, நீ ஏன் கோபிச்சுண்ட அப்படின்னா அதுக்கான காரணம் இது அப்படின்னு ஒரு காரணம் சொல்றோம் இல்லையோ. அது மாதிரி காரணம் எதுவுமே பெருமாள் கோபத்துக்கான காரணம் அப்படின்னு ஒன்று அவர் லிஸ்டையே கிடையவே கிடையாது, பெருமாளுடைய அகராதிலேயே கிடையாது. எல்லாம் சந்தோஷம் வந்தானே தவிர கோபங்கிறதே வரத்துக்கான பிரசக்தியே கிடையாது. அவர் தப்பு பண்ணிட்டார் அதனால கோபம் வந்தது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவர் பண்ணது தப்பே இல்லை. ராமனை பொறுத்த வரைக்கும் கைகை பண்ணது தப்பு இல்லை, தசரத பண்ணது தப்பு இல்லை, கூனி பண்ணது தப்பு இல்லை, யார் பண்ணது தப்பு இல்லை. இல்லாட்டா அப்பாகிட்டே குவிச்சு போலே, எல்லாரும் சகஜமா குவிச்சு போயிடும். முன்னாள் கூட்டு நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மறுநாள் கூட்டு நான் காட்டுக்கு போனோம்னா அந்த அப்பாவை யார் தான் குவிச்சுக்க மாட்டா, எந்த பிள்ளையா தான் இருக்கட்டும் குவிச்சுக்க மாட்டானா. என்னம்மா நேற்று அப்படி சொல்லிட்டு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம், என்ன இஷ்டமா இது அப்படின்னு கேட்பானா மாட்டானா, அதெல்லாம் முடியாது இன்னும் சொல்லுவானா மாட்டானா. ஆனால் தசரதர் என்ன சொல்கிறார் தெரியுமோ இல்லையோ, அவர் என் பையன் சொல்ல மாட்டானே கஷ்டப்படுறார். இது பாருங்க அவருக்கு ஒரு கஷ்டம். சார் எதுவுமே ராகவ புரூயாத்து வனம் கச்சேதி சோதித, நான் காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் பிரதிகூலம், உடனே எதுக்கு பிரதிகூலமாக அவன் செய்யணும், கண்டது காட்டுக்கு போகிறதா, நீ காட்டுக்கு போகிற வயசில் நான் காட்டுக்கு போகணுமா அப்படின்னு அப்பாவை கேட்க மாட்டான் அவன் பையன். உனக்கு வயசாயிடுச்சு நீ காட்டுக்கு போ, உனக்கு சரியாகலன்னா நீ காட்டுக்கு போ, நான் எதுக்கு காட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பையன் சொன்னான்னா பிரியம் மேசியாது எனக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குங்கிறார் தசரதர். நீ சொன்னதெல்லாம் கேட்க முடியாது, என்னால் காட்டுக்கெல்லாம் போக முடியாது, நான் இங்கேயே சிப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன், நேற்று ராஜ்யம் கொடுக்குறேன்னு சொன்னியா இல்லையா, மரியாதைக்கு குடு அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது உருட்டியோ மிரட்டியோ இன்னும் வேறு ஏதாவது சாக்ஷனோ நான் இங்கேயே இருப்பேன் என் பையன் சொன்னால் என் காதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நது வத்சகரிஷதி, ஆனால் என் பையன் இப்படி செய்ய மாட்டானேன்னு கஷ்டப்படுற, இப்படி ஒரு பையன் இல்லையே எனக்கு அப்படின்னு கஷ்டப்படுறாரா. அதனால தசரதர்கிட்டையும் கோபம் கிடையாது, கைகைகிட்டையும் கோபம் கிடையாது, யாருக்கிட்டையுமே எப்பவுமே எந்த நிமித்தத்தினாலுமே கோபங்கிறதே கிடையாது அப்படின்னார். சாந்தவாதீச்ச பூதானாம் லக்ஷணவாதீச்ச ராகவஹா, எல்லாரையும் யாராவது கோபிச்சுண்டா கூட மெதுவாக போய் அவாகிட்ட போய் நீங்க இப்படிலாம் கோபிச்ச வேண்டாம், உங்களுக்கு என்ன வேணும், நான் இருக்கல உங்களுக்கு செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் சொல்லுவானோ. அதான் கைகையை கிட்டையும் சொல்ற பெருமாள், கைகையை சொல்றார் உங்க அப்பா உன்னை காட்டுக்கு அனுப்புற, ஆனா அது உங்ககிட்ட சொல்றதுக்கு அவருக்கு நாக்கு இல்லை அப்படின்னா, அப்போ பெருமாள் கைகையை கிட்ட சொல்றார் ஏன் நீர் சொன்னா நான் காட்டுக்கு போக மாட்டேனா, ஏன் அப்பா சொல்றன்னு சொல்லணும், நீரே கட்டளை இடலாமே, நீர் எதை சொன்னாலும் நான் செய்வதற்கு தயாரா இருக்கேன், கைகைக்கே வெக்கம் வரணும், இவனையாக்க அவன் காட்டுக்கு போ சொல்றோம் அப்படின்னு அந்த மாதிரி பேசல. என்ன மாமா ஈஸ்வர தரா சதி அப்படின்னு, நான் அப்பா சொன்னதை கேட்பேங்கிறத காட்டும் 10 மடங்கு நீர் சொல்றதை கேட்பேன், ஏதோ ராமன் அப்பா சொன்னதான் கேட்பார் அதனால தசரதர் வாக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்பா சொல்லாட்டா கூட நீர் சொன்னீர்னா அம்மா சொன்னாங்க காரணத்தினாலே நான் காட்டுக்கு போவேன். எங்கிட்ட அந்த குணம் இல்லைன்னு நினைச்சுட்டீரா அப்படின்னு கைகை கிட்டையும் கேட்கற. சாந்தவாதீச்ச பூதானாம் லக்ஷணவாதீச்ச ராகவ, எல்லாருக்கும் ஸ்னேக வார்த்தை தான், எல்லாருக்கும் ஆறுதல் வார்த்தை தான் சொல்வார், எல்லாருக்கும் மதுரமான வார்த்தை தான் சொல்வார், எல்லாரையும் தன்னுடைய வார்த்தையினாலே கௌரவிப்பார். வார்த்தை சொல்றதுங்கிறது வெறும் வார்த்தை சொல்றது இல்லை, வார்த்தை சொல்றதுங்கிறதா கௌரவித்தல், ஒருத்தர்கிட்ட நாம எந்த மாதிரி வார்த்தை சொல்றோம் அப்படிங்கறதுல அவருக்கு கௌரவம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம வேணும் பெரிய அளவில் நம்ம கௌரவம் அப்படின்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம், இருக்கிற வார்த்தையிலேயே நாம அவர்கிட்ட கௌரவத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு தானே நம்ம பெரியவாள் அப்படி சொல்லி கொடுத்துருக்கா, தேவரீர்னு சொல்லுங்கோ, தேவரீர் எழுந்தருள வேணும் அப்படின்னு சொல்லுங்கோ, வார்த்தையிலேயே கௌரவத்தை நமக்கு காட்டி கொடுத்துருக்கா.
நீங்க அப்படின்னு சொல்லாதங்கோ, தேவரீர்னு சொல்லுங்கோ, வரணும் சொல்லாதங்கோ, எழுந்தருள வேணும்னு சொல்லுங்கோ அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? அது மாதிரி வார்த்தையினாலேயே கௌரவத்தை கொடுக்கணும். அதை கொடுக்கக்கூடியவனாம் எம்பெருமான். அப்படிலாம் இருக்கக்கூடிய எம்பெருமான் யாராவது ஆசிரியர்கள் பக்தர்கள் எம்பெருமான் கிட்ட கருகை பண்ணா நிந்தை பண்ணான்னா உன்னே தன்னுடைய ராமாவதார சுவாவத்தை காமிச்சிருவானோ. அது மாதிரி அவர்களை எல்லாம் சாந்தனம் பண்ணி நீங்களாம் கவலைப்படாதுங்கோ, உங்களுக்கு என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை நான் போக்கரிக்கிறேன், நல்ல மதுரமான வார்த்தையெல்லாம் சொல்லி அவ கேட்டதை கொடுப்பாங்க. அந்த ரீதியில் தான் இங்கே சுவாமி நம்மாழ்வார் வந்து கர்கை பண்ண ஆரம்பிக்கிற நாயிகா பாவத்தில். உடனே கடைசியில் எம்பெருமான் அவருக்கு அனுகிரகம் பண்ணுற பெரிய பெருமாள் அப்படின்னு வரப்போகுது இதில். அதனால ஆசிரியர்களுடைய கர்கையை சமணம் பண்ணக்கூடியவர், அவருடைய நிந்தையை சமணம் பண்ணக்கூடிய அளவு எம்பெருமான் அத்தனை பொறுமை உடையவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் தெரியிருக்கு. இதில் இப்போ அஞ்சாவது பாசனம் நம்ம பார்க்கணும். பால துன்பங்கள் இன்பங்கள் அதனை சிந்திக்கும் சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளாய் என்னும் வந்திக்கும் ஆங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடாய் என்னே மயங்கும் அந்திப்போது அவுணனுடல் இடந்தானே அலை கடல் கடைந்த ஆரமுதே சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே. சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே எம்பெருமானே. இவள் இந்த நாயகியானவள் இந்த பிராட்டியானவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்கிறத அவளுடைய தாயார் சொல்லுகிறார். சிந்திக்கும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறாள், உன்னுடைய அழகையே நினைத்து கொண்டிருக்கிறாள், நீ இவளுக்கு முன்காலத்திலே பண்ண அனுகிரகத்தையே நினைத்து கொண்டிருக்கிறாள், உன்னோடு சேர்ந்து இருந்த வைபவங்களை எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாள். திசைக்கும் ஆனால் இப்பொழுது உன்னோடு சேர்ந்து இல்லாதபடியினாலேயே அதையே நினைத்து நினைத்து மோகித்து கிடக்கிறாள். அப்படியே கொஞ்ச நாள் யாச்சனா தேரும் மோகத்திலிருந்து தெளிந்து நிற்கிறாள். கைகூப்பும் தெளிந்தவுடனே மறுபடியும் நீ வரணுமே உன்னோடு சேர்ந்து இருக்கணுமே என்று நினைக்கிறாள். ஆனால் நீ வராதபடினாலே கைகூப்புகிறாள். ஐயோ எம்பெருமானே வந்தருள் வேணும் என்று பிரார்த்திக்கிற நிலையிலே கைகூப்புகிறாள். திருவரங்கத்துள்ளாய் என்னும் எனக்காக தானே திருவரங்கத்திலே நீ வந்திருக்க. நான் ராமாவதாரத்திற்கு ராமனை பார்த்து கேட்டேனா, கிருஷ்ணாவதாரத்திற்கு கிருஷ்ணனை பார்த்து கேட்டேனா, எனக்கு சமமாக திருவரங்கத்திலே வந்து எனக்காக வந்திருக்கக்கூடிய உன்னைத்தானே நான் கேட்கிறேன்னு உன்கிட்ட திருவரங்கத்துள்ளாய் என்று சொல்லுவாள். வந்திக்கும் உன் காலில் வந்து விழுந்து கிடப்பாள். நீயே அவளுக்கு நாதனாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது தெரிந்தும் நீ அனுகிரகம் பண்ணாதபடினாலே அனாதையா இருக்கிற போல கீழே விழுந்து கிடக்கிறாளா? அங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடாய் என்னென்ன மயங்கும் கண்ணில நீர் மல்கி கிடக்க எம்பெருமானே நீ ஒரு நாள் வந்தருள வேணும் என்பதாக சொல்லிக்கொண்டு வந்திராய் வந்திராய் என்று சொல்லிக்கொண்டே கடைசியில் மயங்கி கிடக்கிறாள். அந்திப்போது அவனுடல் இடந்தானே. ஒரு அந்தி சமயத்திலே அஸ்தமன வேளையிலே கிரண்யகசிபு என்கிற அசுரனுடைய உடலை பிளந்த எம்பெருமானே அலைக்கடல் கடைந்த ஆரமுதே அப்படின்னு சமுத்திரத்தை கடைந்து தேவர்களுக்கு அமுதம் கொடுப்பதற்காக சமுத்திரத்தை கடைந்து எங்களுக்கு அமுதாக இருக்கக்கூடியவனே சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே. உன்னை ஒரு நாள் சந்தித்து உன்னோடு சேர்ந்து இருந்து அப்புறம் உன் திருவடியை சேர்ந்திருப்பதே முக்கியம் என்பதாக அதையே நினைத்து நினைத்து அதையே பலமாக கொண்டு இருக்கக்கூடிய இந்த தையல் இந்த பெண் பிள்ளை இவளை மையல் செய்த பெருமானே, இவளை காதல் செய்த எம்பெருமானே என்பதாக அர்த்தம். அதாவது அதே வலித்தன்று கொள்ளியோ உன் திருவடியை சார்ந்திருப்பதையே பலமாக நினைத்தேன் அர்த்தம். எம்பெருடைய சேரப்போறோம் எம்பெருமான் திருவடியை சேரப்போறோம் அப்படிங்கிறத வச்சுட்டே உயிர் தரிப்பிருக்கா? வேற ஒன்றும் இவர் உயிர் தரிப்பதற்கு வேற காரணம் கிடையாது. எம்பெருமான் திருவடியை சேரப்போறோங்கிற எண்ணத்திலேயே உயிர் தரிச்சு வச்சுட்டே அப்படிப்பட்ட தையலை, தையல்னா பெண் பிள்ளை அப்படின்னு அர்த்தம், அப்படிப்பட்ட பெண் பிள்ளையை மையல் செய்தானே அப்படின்னு மோகம் பண்ணி வைத்தவனே, இப்படி இவளை மோகம் பண்ண வைத்து இவளுக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானே இவளுடைய நிலையை நீ நினைத்துப்பார் என்பதாக நம்ம வச்சுக்கணும். ஏன்னா சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் திருவரங்கத்துள்ளா என்னும் வந்திக்கும் என்பதாக அவளுடைய நிலையை எல்லாம் எடுத்து சொல்கிறார். சிந்திக்கும் உன்னுடைய சௌந்தரியத்தை சிந்திக்கும்னு ஒரு அர்த்தம், உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறாள், உன் அழகையே நினைத்து கொண்டாள்,
நீ முழு அனுகிரகத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள், உன்னோடு பண்டு சம்சலேஷித்தபடியும் நினைத்துக் கொண்டிருக்கிறாள்னு எல்லாத்தையும் இங்க வச்சுக்கணும். என்ன சிந்திக்கணும்னு பொதுவா இருக்கும் இல்லையோ, எம்பெருமானை பற்றி என்னென்ன சிந்திக்க முடியுமோ அத்தனையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள். பிராட்டியானவள் அசோகவனத்திலே இருந்து கொண்டு 10 மாச காலம் என்ன பண்ணிட்டு இருந்தாள் அப்படின்னா சிந்திக்கும். இதுதான், வேற எதுவுமே கிடையாது, வேற எந்த காரியமும் கிடையாது. எம்பெருமானோடு கூட எல்லாம் நினைத்து, எம்பெருமான் எப்போது வருவானோ வருமானோ என்று நினைத்து நினைத்து இப்படியே இருந்துருக்கார். அவனுடைய சௌந்தர்யாதிகளை நினைத்து, அவனுடைய கல்யாண குணங்களை நினைத்து, அவனோடு சேர்ந்து இருந்த வயங்களை நினைத்து சிந்திக்கும் அப்படின்னு பிராட்டி இருந்தார் இல்லையா. அதே நிலை இந்த நாய்க்கு இருக்கிற நிலையும் அசோகவனத்திலே பிராட்டி இருந்த நிலையும் கிட்டத்தட்ட ஒண்ணு. என்ன அங்களை யாரோ சிறைப்பிடிச்சு வச்சுட்டா வரை இங்க இவருடைய பாபமே இவரை சிறைப்பிடிச்சு வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். நாம் இப்போ பிராட்டி நினைத்திருந்தாங்க பேசும்போது தான் நிறைய விஷயங்கள்லாம் தெரிய வருது. அதுல எம்பெருமான் எத்தனை அழகா இருப்பான் அந்த அழகை பத்தி சொல்லு, பிரியா ராமகதா ராமனுடைய கதைகளை எல்லாம் பத்தி எனக்கு எடுத்து சொல்லு, ராமனுடைய சௌந்தரியத்தை எல்லாம் பத்தி எனக்கு எடுத்து சொல்லுன்னு நிறைய கேட்கிற சிந்திக்கும் திசைக்கும். ஆனா நினைச்சு நினைச்சு கடைசியில மோகம் வந்துடும், அத மயக்கம் வந்துடும். தேரும் மயக்கம் வந்தா மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தேர்ச்சி அப்படின்னு ஒண்ணு வந்துடும், மறுபடியும் வந்து மயக்கம் தெளிந்து மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து விடுவார். நெடும் போது போன பின்பே அப்படிங்கிற அப்படியே சிந்தித்து சிந்தித்து கடைசியில மோகித்து போய் கடைசியில தெளிந்து போய் இப்படியே ஆயின்னு இருக்கு இவ கதை. கை கூப்பும் உடனே தெளிவு வந்த உடனே ஐயோ உடனே உன்னே வரும், உடனே அவனோட சேரணமே என்பதற்காக அவனை பிரார்த்திப்பதற்காக கை கூப்புவாள். திருவரங்கத்துள்ளாய் என்னும் வந்திக்கும், எல்லா பாசத்திலும் திருவரங்கத்துள்ளாயின்னு சொல்றது எனக்காக என்னுடைய ஊரிலே வந்து இருக்கிறவனுங்கிற அர்த்தத்தில் தான். மொத்த பாசத்திலையும் வந்திக்கும் வச்சு அழகா ஒரு விஷயம் சுவாமி சொல்றார். இந்த இடத்துல தொன் நாதையாய் இருந்து வைத்தே நாதையினையைப் போலே திருவடிகளிலே விழுந்து கிடக்கும் அப்படின்னு. நீதான் திருவரங்கத்தை இவள் பிராட்டி, நீடைய பிரான், நீ நாதன். அப்ப எம்பெருமான் நாதனா இருந்தா கம்பீரமோ, ஆனா ஒண்ணுமே அநாதபோட கிடக்குறா இவள். ஏன்னா நீயும் கைவிட்ட ஒரு காலத்துல வேற வழி இல்லாம இருக்கு. எம்பெருமான் இருக்கான் எனக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது எத்தனை காம்பீரியம் இருக்கணும், இதை தேடி இருக்கணும். ஆனால் உன்னை நாதனாக பெற்ற இவள் அநாதையா கிடைக்கிறாளேப்பா, இது எந்த நியாயம்? நீ இவளை இப்படி வைக்கலாமா அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்க, தொன் நாதையாய் இருந்து வைத்து. வேற யாராவது அப்படி கஷ்டப்பட்டான்னா விஷயம் வேற. நீ நாதன் அப்படிங்கிறது ஏற்கனவே நிரூபணமான விஷயம், அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கானே இவள். ஆங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடாய் என்னென்ன முழங்கும். மழை கண்ணீர் அப்படின்னா பிள்ளான் சாதிக்கிற தன்னுடைய அழகிய கண்கள் நீர் மல்க வந்திடாய் என்றென்றே முழங்கும் அப்படிங்கிறார். அதான் மழை கண்ணீங்கிறதுக்கு அழகிய கண்ணீர் சொல்ல மழை மாதிரி கண்ணீர் பெருகின்றிருக்கு என்பதாக அர்த்தம். கூட அழகியன்னு ஒண்ணு சேர்த்துக்கிறார் இங்க. அங்கே மழை கண்ணீர் மல்க வந்திராய் 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 அப்படின்னு வரவேணும் வரவேணும் இதையே சொல்லி பின்னும் வராதபடினாலே மயங்கி கிடைக்கிறாளாம். இப்போது அவுனர்கள் இடந்தானே, இதான் முக்கியமான விஷயம். நரசிம்ம அவதாரத்திலே இரண்டைக்கு போய் சம்பாரம் பண்ண மாதிரி இவனுடைய பாபத்தையும் நீ போக்கடித்து எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா அன்று பிரகலாதனுக்கு அனுகிரகம் செய்யணுங்கிறதுக்காக இரண்டைக்கு போய் சம்பாரம் பண்ணி பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணீர் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு சேவை கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய பங்களை எல்லாம் போக்கடிக்க வேண்டாமா நீர் அப்படின்னு. அந்த இப்போது அதுவும் அந்த சமயம் ஒண்ணு சொல்ற, கிரண்யகசிபு கொன்னுட்டுக்காதனுக்கு சேவை கொடுக்கறதுக்குன்னு ஒரு சமயம் ஒண்ணு இருக்கு. அந்த சமயத்தை செலக்ட் பண்ணிருக்கா கிரண்யகசிபுவே செலக்ட் பண்ணிருக்கா இல்ல பெருமாள் செலக்ட் பண்ணிருக்கா? கிரண்யகசிபு பகல கூடாது ராத்திரி கூடாது இப்படி கூடாது அப்படி கூடாதுன்னா உன்னே பெருமாள் அஸ்தமன காலத்தை செலக்ட் பண்ணார், ஒரு நல்ல காலத்தை செலக்ட் பண்ணி அவனையும் கொன்னு பிரகலாதனுக்கும் அனுகிரகம் பண்ணார். எனக்கு ஒரு காலம் செலக்ட் பண்ணக்கூடாதா? எனக்கு ஒரு காலம் தேர்ந்தெடுத்து எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா, அசுரர்களுக்கு பலம் வர்ஜிக்கிற சந்தியா காலத்திலே ஹிரண் என்னுடைய தேகத்தை இழந்தானே பிரகலாதாழ்வானுக்காக பிணந்தவனே அந்திப்போது அவனனுடன் இழந்தானே அப்படின் போது அந்திப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீரம் அதிகமா இருந்துங்கிறார். அதாவது என்னன்னு கேட்டா, அசுரர்கள்லாம் கார்த்தால வேலை போய் சாயங்காலம் வேலை வந்ததுன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், அத்தவன் ஆச்சுன்னா அவளுக்கு பலம் அதிகமா. நக்கஞ்சரர்கள் அப்படின்னு பெயர், ராத்திரியில செரிப்பவர்கள், ராத்திரியில பலம் அதிகம். என்றைக்குமே சாத்விகர்களுக்கு பகல் வேலை அதிகம், ராத்திரி வேலை குறவு. ஆனால் தாமசர்களுக்கு துஷ்டர்களுக்கெல்லாம் ராத்திரியில வேலை அதிகம்,
பகல்ல வேலை குறவு பொதுவாக இப்படி சொல்லுவார்கள். இப்போ கிரணிகசிபுனா ராட்சசனான படினால ராட்சர்கள் ராத்திரி வேலையில அப்படி சஞ்சரிச்சு இருப்பாளாம். அதனால அவன் என்ன பண்றான் கேட்டான்னா, இந்த சமயத்துல நம்ம யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கான். எல்லாம் அஸ்தமன வேலை ஆயிடுச்சு, இனிமே நமக்கு மேல மேல பலம் அதிகமாயிட்டே இருக்கும்னா அப்போ போய் அவதாரம் பண்ணி அவனை சம்மாரம் பண்ணார். அந்த இப்போது அவனனுடல் இடம்தானே. அது மாத்திரம் இல்ல, அவன் ஒருத்தனுக்கு மாத்திரம் இல்ல, இங்க இங்க வந்து சாட்சசன் சொல்ற அங்கு சஞ்சய் என்ற ஒரு காலநியமம் பார்த்தா போலே, இவளை ரட்சிக்கைக்கு அப்படி ஒரு காலநியமம் தான் பார்க்க வேணுமோ அப்படின்னு. அவனுக்கு வந்து அந்த காலத்துல வந்து சம்மாரம் பண்ண முடியும், வேற காலத்துல பண்ண முடியாது அவன் வரான். ஆனா எனக்கு அப்படி எல்லாம் கிடையாது, நீ எப்ப வேணா வரலாமே அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. அலை அலை கடல் கடைந்த ஆரமுதே, இதுக்கு ஒருத்தன் கதையெல்லாம் சொல்றது, பிரகலாதன் ஒருத்தர், இரண்டு ஒருத்தன், அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு கடலை கடைந்து தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்தவன் கொள்ளும், ஒருத்தருக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் கொடுத்தவனாச்சே. அலை கடல் கடைந்த, அந்த கடல் அலை கடலா இருக்கு, அலைகின்ற கடலாக இருக்கு, அது சட்னி யாரும் கடைய முடியாது. அலையிற கடல் போய் யாராவது கடை நடுவில் நிற்கவே முடியாது, எப்படி கடைய முடியும்? இதுல அலை அடிச்சுருக்கு நடுவில் நிற்கவே முடியாது. என்ன எம்பெருமா அதையெல்லாம் கடைந்து கொடுத்தான், அவர்களுக்கு கொடுத்தான் மாத்திரமில்ல, தானே ஆறு அமுதமாக எம்பெருமானே இருந்திருக்கான், பரிபூர்ண அமிர்தமாக இருந்திருக்கான் அப்படின்னு. என்ன அர்த்தம் கேட்டா, பரம போக்யனாக இருந்திருக்கான் அப்படின்னு. அலை கடல் கடைந்த ஆறமுதே, தேவர்கள் வேணா அமிர்தம் வாங்கிட்டு போட்டோம், ஆனா கடலை கடந்த வைபவத்தை கேட்ட பக்தர்களுக்கு எல்லாம் எம்பெருமான் தான் ஆறாம் அமுதமாக இருக்கான். அலை கடல் கடைந்த ஆறமுதே, உன்னை கொண்டு ஒரு பிரயோஜனம், தேவர்கள்லாம் ஏதோ பிரயோஜனம் வாங்கிக்கணும், அமிர்தம் வேணுங்கிறதுக்காக என்னென்னயோ பண்ணார்கள், அதெல்லாம் இருக்கட்டும்பா, எங்களுக்கு நீ உபகாரம் பண்ணக்கூடாதா? சந்தித்த உன் சரணம் சார்வதே வலித்த தையலை மையல் செய்தானே, உன்னுடைய சரணம் சார்வதே வலித்த, அதையே பலமாக கொண்ட, பலம்னா பலம்னு அர்த்தம், அதாவது திருடம்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடியை நான் சார்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதையே ஒரு திருடமாக கொண்டு அதனாலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னு அர்த்தம். இவளுக்கு என்னைக்கோ உயிர் முடிஞ்சிருக்கும், மறுபடியும் பிராட்டி கதைதான். அசோகவனத்திலே பிராட்டியானவர் உயிர் தரிச்சின்னு இருக்கார் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன கேட்டா, எம்பெருமான் மேல இருக்க விசுவாசம் தான் காரணம், கட்டாயம் வருவான் அப்படிங்கிற விசுவாசம் தான். ஏதி ஜீவந்தமானந்த நரம் வருஷ சதாதபி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கான், பிராட்டி சொல்றாரு. அந்த மனுஷன் ஜீவிச்சிருந்தான்னா 100 வருஷம் ஆனா கூட என்னைக்கா ஒரு நாள் நல்ல செய்தி ஒண்ணு வரும். நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்கு வாழ்க்கையில, நிறைய பேருக்கு வாழ்க்கைனா கஷ்டம்தான் வேற கிடையாது அப்படின்னே நிறைய பேர் இருக்கா, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், அதான் வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு இல்லாமல் கஷ்டமே தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்கோ எல்லாம் நிறைய பேர் இருக்கா. அவள்லாம் கூட உயிர் தரிச்சுன்னு இருக்கா அப்படின்னா என்ன காரணம் கேட்டா, நம்ம வாழ்க்கையிலேயே என்னைக்காவது ஒரு நாள் நல்ல சமயம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் காரணம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த கஷ்டங்கள்ல எத்தனை நாள் இருக்கும், 2 வருஷம் இருக்குமா, 4 வருஷம் இருக்குமா, அல்ல 7.5 சனினா 7.5 வருஷம் இருக்குமா, போகட்டும், அதுக்கப்புறம் நல்ல காலம்னு வராதா, ஒரே மாதிரி இருக்குமா? நல்ல காலத்தை எம்பெருமான் நமக்கு கொடுக்க மாட்டானான்னு சொல்லி பெருமாள் கிட்ட இருக்க ஒரு நம்பிக்கையினால்தான் அவர்கள் அந்த கஷ்டத்தை பொறுத்துட்டு இருக்கார்கள். அந்த கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் வாழ்க்கையில கஷ்டம் துன்பமும் வந்திருக்கிறோம், ஐயோ இந்த துன்பம் இப்படின்னு சொல்லிட்டு அந்த துன்பத்தை பொறுக்க முடியாமல் உடனே தற்கொலை பண்ணிக்கிறதோ, இல்ல துன்பத்தினாலே சண்டை போட்டு குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்தை விளைவித்து இப்படிலாம் பண்றதெல்லாம் எம்பெருமானை நம்பாதவர்கள் தான் பண்ணுவான். பெருமானை யார் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எந்த கஷ்டத்தையும் சகித்து கொண்டு என்னைக்காவது ஒரு நாள் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு நம்புகிறவர்கள் தாங்கி கொண்டு அந்த எம்பெருமானுடைய அந்த நினைவிற்கொள்ளும், நமக்கு நல்லது வரும்னு நினைவிற்கொள்ளும், அந்த நினைவிலேயே உயிர் தரித்திருப்பார்கள். அந்த எம்பெருமான் கிட்ட அந்த விசுவாசம் இல்லாதவர்கள் ஒன்னு அவர்கள் தற்கொலை பண்ணிப்பார்கள், இல்லாட்டானா மொத்தத்தை குடும்பத்தை குலைத்து விடுவார்கள், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவார்கள். இதுல பிராட்டியானவர் நமக்கு காட்டிலும் கஷ்டப்பட்டோம் யாரும் கிடையாது, ஏன்னா அந்நியனுடைய சிறையில போய் பிடிச்சு வச்சிருக்காங்க, நித்தியம் உபதிரவம் பண்ணிட்டு இருக்காங்க, நினைச்சு பார்க்க முடியாத கஷ்டம் பிராட்டிக்கு. ஆனால் எம்பெருமான் என்னைக்காவது ஒருவான் நினைச்சுட்டே இருந்த, அவராலேயே கூட பொறுக்க முடியல, அப்ப அவரே கூட தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைச்சுட்டார், ஆத்மஹத்யா பண்ணலாமான்னு நினைச்சுட்டு இருக்கும்போதுதான் ஆஞ்சநேயர் வந்த எம்பெருமானுடைய கதையை பத்தி சொன்னார். அப்போ பிராட்டி சொன்னார், இது எவ்வளவு சரியான வார்த்தை, ஏத்தி ஜீவந்தம் அழகா நரம் வருஷ சதாதிபி, அப்பா எத்தனை வருஷமானாலும் பொறுத்து கொள்ளுங்கள், ஆனந்தங்கிறது மனுஷன் வாழ்க்கையில கட்டாயம் வரும், துக்கம் துக்கம்னா எப்பவுமே துக்கமாவே இருக்காது, ஆனந்தம் வரத்தான் வரும் என்பதாக ஒரு பழமொழி சொல்றாளே, அது எத்தனை சத்தியமான வார்த்தை என்பதாக பிராட்டி சொன்னாரா. பிராட்டி நமக்காக இதையெல்லாம்
அனுகாரம் இது இது பண்ணி காமிக்கிற அபிநயத்தை காமிக்கிற இல்லையா. அந்த மாதிரியாக இந்த பெண்ணானவள் தன்னுடைய உயிரை தரித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா, உன் சரணம் சார்வதே வலித்த, உன்னுடைய திருவடியை சார்ந்து இருக்கிறதே காரணம். வேற ஏதாவது தான் தன் சுதந்திரையாக இருந்தாள்னானால் இந்த மாதிரி துக்கத்துல ஒரு எண்ணிக்கோ உயிரை விட்டிருப்பாள் அப்படின்னு அர்த்தம். சந்தித்து உன் சரணம் சார்வதே வலித்த தையல், அப்படிப்பட்ட தையலை போய் மையல் செய்தான். அப்படிப்பட்ட தையலை மையல் செய்த எம்பெருமான், அவளுக்கு காதல் நெஞ்சத்தை கொடுத்த எம்பெருமான், பின்னே இவளுக்கு அனுகிரகாமல் இருக்கானே, மையல் செய்தானேன்னு எம்பெருமானை கூப்பிடுற. அப்படிப்பட்ட எம்பெருமானே, நீ வந்து இவள் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் நீ பார்த்து யோசித்து பார் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த நிலையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அதனால என்ன பண்ணணும் கேட்டானா, தையலை மையல் செய்தானே எம்பெருமானே, இவள் சிந்திக்கும் திசைக்கும் தேரும் கைகூப்பும் அப்படின்னு வந்து, உன் திருவடிகளை ஒரு கால் கண்டு சம்ஸ்லேஷிக்க வேணும் என்னும் ஆசையாலே தன்னை தரித்து கொண்டு இருக்கிற இப்பெண் பிள்ளையை இப்பாடுபடுத்தணுமோ? உன்னுடைய நிரவதிக ஆசிரித வாத்சல்யமெல்லாம் எங்கே போயிட்டு எங்கனே போயிட்டு இதாள் பிள்ளை என்ன சொல்ற, இந்த அண்டிப்போது அவனு நடந்தானே, அதையும் இதையும் சேர்த்திருக்கோம், அந்திப்போது அவனனுடல் இடந்தானே, அலைகடல் கடைந்த ஆரமுதே எல்லாம் சொல்லும் போது எம்பெருமானுடைய ஆசிரித வாத்சல்யம் ஆசிரித ஔதாரியம் முதலான தோஷம் முதலான குணங்கள்லாம் தெரியுது. இதெல்லாம் எங்க போச்சு? அன்னைக்கு பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ண, தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ண, ஆனால் உன் சரணம் சார்வதே வலித்து இந்த பெண்ணுக்கு நீ என்ன பண்ண? அப்ப அந்த குணங்கள்லாம் எங்க போச்சு அப்படின்னு இங்கேயே வருகா, இங்கே நின்றுதான் பண்றான். உன் திருவிழி சார்வதையே நினைத்துதானே உயிர் தரிச்சுன்னு இருக்கா? அப்போ உன்னுடைய அந்த குணங்கள்லாம் எதுவும் கதையா போயிடுச்சு, எங்கே போச்சு எப்படி போச்சு என்பதாக கேட்கிறான். சந்தித்தொன் சரணம் சார்வதே வலித்த ஐயலை மையல் செய்தானே, மையல் செய்தன்னை மறங்க வந்தானே என்னும் மாமாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும் தன்புணல் சூழ் திருவரங்கத்துள்ளா என்னும் வெய்யவாள் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்தும் விண்ணோர் முதலென்னும் பைக்கொள் பாம்பனையாய் இவள் திறத்தருளாய் பாவியன் செயற்பாலதுவே. மையல் செய்து பிச்சேறும்படியான சில லீலைகள் எல்லாம் செய்து என் மனசை கவர்ந்தவனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாமாயனே ஆச்சரியமானவனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான சௌந்தரியமுடையவனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். செய்யவாய் மணியே, சிவந்த திருவாய்களை உடைய ரத்னம் போன்ற ஆச்சரியமான திவ்ய திருமையனை உடையவனே என்று சொல்லுகிறார். தன் புனல் சூழ் திருவரங்கத்துள்ளாய் அப்படின்னு குளிர்ச்சியான காவேரி சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய எனக்காக வந்திருக்கக்கூடிய எம்பெருமானே என்று சொல்லுகிறார். வெய்ய வாழ் தண்டு சங்கு சக்கரம் வில் என்று சொல்லக்கூடிய அதி குரூரங்களான ஐந்து திவ்ய ஆயுதங்களை கைகளாலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே என்று சொல்லுகிறாள். விண்ணோர் முதல் நித்தசூரியலுக்கு நாயகனே என்று சொல்லுகிறாள். பைகொள் பாம்பனையாய் அப்படின்னு படம் எடுத்து இருக்கக்கூடிய ஆதிசேஷனை சயனமாக கொண்ட எம்பெருமானே, கண் வளர்ந்து அருள்வோனே, இவள் திறத்து அருளாய், இவள் திறத்து நீ அருள் செய்ய வேண்டாமோ, நீ அருள் செய்ய மாட்டேன் என்கிறாயே, பாவியேன் செயற்பாளுது, இதெல்லாம் பாவியான என்னுடைய காரியம்தான் என்பதாக தாயார் தன்னை சொல்லிக்கிறாள். பாவியன்னு தன்னை சொல்லிண்டு, என்னுடைய செயல்னா என்னுடைய காரியம், செயற்பால்னா என்னுடைய காரியத்துல எல்லாம் என்னால வந்ததுங்கிறா. ஏன்னா நான் பண்ணா பாப்போம், இவ கஷ்டப்பட்டு நான் அதை பார்க்கணும்னு இருக்கு. பொண்ணு கஷ்டப்பட்டானா அம்மா இந்த வார்த்தையை சகஜமா சொல்லுவா, நீ கஷ்டப்பட்டு நான் பார்க்கணும்னு இருக்கிறீ அப்படின்னு. அந்த மாதிரியா என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறத நான் பார்க்கணும்னு இருக்க போலக்கு என்னுடைய பாபம்தான் காரணம், பாவியேனான என்னுடைய செயலிலேதான் அது இது மொத்தமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீ இப்படி இவள் பக்கள் கிருபை பண்ணாமைக்கு காரணம் என்னுடைய துஷ்கர்மத்திலே இருக்கிறது அப்படின்னு தாத்பரியம் சொல்ற. இங்க முதல்ல மையல் செய்து என்னை மனம் கவர்ந்தானே என்னும் சொல்லுகிற விதத்தை எல்லாம் சொல்ற. மையல்னா பிச்சு பிச்சேர பண்ணி இருக்கும், பைத்தி முட்டி என்னுடைய மனசை கவர்ந்தவன். அப்படி உன்னுடைய மனசை பைத்தி முட்ட முடியா என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய மனசை அவன் வந்து மையல் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டானா, இந்த பெண்ணை நான் ரட்சிப்பேன், நான் பெண்ணை ரட்சிப்பதிலே நான் பெண்ணாளன், பெண்ணை ரட்சிப்பதிலே சிறந்து காமிச்சுக்கணும். அததான் ராமாவதாரத்தில் காமிச்சுட்டு வந்துருக்கான் எம்பெருமான். பெருமான் சிம்மத் ராமாவதாரத்திலே சீதா பிராட்டி மேலே எத்தனை பிரேமத்தோடு இருந்தானோ அந்த கதையெல்லாம் கேட்டுதான் இவர்கள்லாம் பெருமாள் கிட்ட ஈடுபடுகிறார்கள். இந்த நாயக்கிகள் எல்லாம்
அப்போ மையல் செய்து ராமாவதாரத்திலே பிராட்டியிடம் பிரணயத்தை காண்பித்து அதே மாதிரியாக எம்பெருமான் இவன் பெண்ணாளன் அப்படின்னு நாச்சியார் சர்டிபிகேட் கொடுக்குறாரு இல்லையா, நாச்சியார் சொல்ற பெண்ணாளன் பேணுமூர் பேருமருங்கமே அப்படிங்கிற அது மாதிரி இவன் நல்ல பேணாளர் பெண்ணாளன் இவன். என்ன கேட்டா இலங்கைக்கு போய் அங்க போய் ராவணோட சம்பாரம் பண்ணி பிராட்டியை கூட்டு கொண்டவன். 10 மாசம் ஆனா கூட பிரார்த்தம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாமல் நேரம் அங்கிருந்து இலங்கைக்கு போய் படையை திரட்டி கொண்டு போய் மகா பிரயாசம் பண்ணி கடலை அணை கட்டி அந்த பக்கம் போய் பிராட்டியை கூட்டி கொண்டவன் அப்படின்னா இவன் எப்படிப்பட்டவனா இருக்கும்? அதனால உண்ணாது உறங்காது ஒலி கடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆக்குண்டு தாமுற்ற பேதெல்லாம் தின்னார் முதல் சிறுவரங்க செல்வனார் அப்படின்னு சொல்ற. உண்ணாது உறங்காது பிராட்டியை விட்டு பிரிஞ்சு இவருக்கு சாகாரம் கிடையாது, இவருக்கு தூக்கம் கிடையாது. இப்படியே பிராட்டி 10 மாசம் இருக்க மாதிரி தான் இவரும் இருக்க. ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது, எல்லாம் பண்ணி ஒலி கடலை ஊட இருக்கு. முன்னாடி கடலை கடைந்தது இருக்கட்டும், கடலுக்கு நடுவில் அணையை கட்டி அந்த பக்கம் போய் இத்தனை காரியம் பண்ணியிருக்க. பிராட்டி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டானா, அதையே நினைச்சுட்டு இருக்காராம். பெருமாளுக்கு தங்கிட்ட எத்தனை ஸ்நேகம் இருக்குன்னு அந்த ஸ்நேகத்தையே நினைச்சுட்டு தான் 10 மாசம் இருக்க. அது அவருடைய நன்னா தெரியும். ந தஸ்ய மாதா ந பிதா ந சன்யா அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்றார். ஸ்னேகாத் விசிஷ்டோஸ்தி மையா சமூவா தலையை குனிந்து கொண்டு ஆஞ்சநேயர்கிட்ட சொல்ற இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஒரு விஷயம் தெரியுமா? ஆஞ்சநேயர்கிட்ட சொல்ற பெருமாள் அவர் இருக்காரு, அவருக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும், என்னளவு யாரையுமே பிடிக்காது. அவ அம்மா கூட 2ம் பக்ஷம்தான், அப்பா கூட 2ம் பக்ஷம்தான், இன்னும் வேற யாரா இருந்தாலும் 2ம் பக்ஷம்தான், என்கிட்டதான் அத்தனை ஆசை அதிகம் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஒரு பெண்ணானவள் தன்னுடைய நாயகனை பத்தி இப்படியே நினைச்சிட்டு 10 மாசம் ஓட்டுக்கான பாருங்க, அவருக்கு என்கிட்டதான் ஆசை அதிகம். நச்சாசியமா அதா எல்லாருக்கும் மாதா கிட்ட ரொம்ப கௌரவம் இருக்கும், ஆசை இருக்கும், பிதா கிட்ட கௌரவம் இருக்கும். ஆனா மாதா பிதா எல்லாரையும் 2ம் பக்ஷமா வச்சு என்கிட்ட அத்தனை பிரேமத்துக்கு கூடியவர் எம்பெருமான் அப்படின்னு இதையே சொல்லிட்டு இருக்காளாம். ஸ்னேகாத்விசிஷ்டோஸ்தி, என்ன காட்டிலும் யாருக்கிட்டையும் ஸ்னேகம் நிறைய கிடையாது அப்படின்னு சொன்னவள், என்ன காட்டிலும் நிறைய கிடையாது மாத்திரம் இல்ல, மையா சமோவா எனக்கு சமமான ஸ்னேகமும் யாருக்கிட்டையும் கிடையாது, என்கிட்ட இருக்கிற அளவு பிரீதிங்கிறது யாருக்கிட்டையுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதையே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா பாருங்க. மாத்திரம் இல்ல, இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றாரு, என்கிட்ட எத்தனை ஸ்நேகம் இருக்கும் பெருமாளுக்கு, எத்தனை பிரீத்தி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி ஒண்ணு. மன்னிவித்த காக்கமாத்தேந்து பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம். ஒரு காக்காவுக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணாரே எனக்காக, ஏன்னா என்கிட்ட அபசாரப்பட்டுட்டாங்கிறதுக்காக. காக்கா மாத்திரே தூ, ஒரு காக்கா கிட்ட போய் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவாரா ஒருத்தர்? என்ன கேட்டா என்கிட்ட இருக்கிற ஆசைதான காரணம். அவர்கிட்ட ஆசை அதிகமா இருந்தா அப்ப அவருடைய துவேஷிகளுக்கு கோபமா வருதான், அத்தனையும் கோபமா வருதுக்கு. ஹிரண்யகசிபு கூட அதான் சொல்றார். ஹிரண்யகசிபு வந்து பெருமாள் வந்து தன்னுடைய முத்தை போட்டு நகத்தாலே குத்தி பிரிச்சு அவனுடைய உள்ளுக்குள்ள சரீரத்துக்குள்ள ஹிருதயத்தை பிளந்து மாத்திரம் இல்லாமல் உள்ளுக்குள்ள அதை அப்படியே அலைந்து போய் கையினால அலைந்து அந்த குடலை பிடி மாலையா போட்டு இத்தனை மண்டுக்கான எவ்வளவு கொடுக்கணும். ஏன் இவ்வளவு கோபம் பெருமாளுக்கு? என்ன எத்தனையோ ராட்சசர்கள்லாம் இல்லையா, நான் அவகிட்டலாம் இத்தனை கோபம் கிடையாது. ஹிரண்யகசிபு கிட்ட ஏன் இத்தனை கோபம்னா, இது கோபம் இல்ல, இது பிரகலாதவான் கிட்ட அத்தனை ஸ்நேகம், அதுதான் அப்படியே கோபமா மாறுறது. ஒருத்தர்கிட்ட எவ்வளவு குழு ஸ்நேகம் நமக்கு இருக்கோ அவ்வளவு குழு அவருடைய எதிரிகள் கிட்ட நமக்கு கோபம் வரும். அப்படி ஸ்நேகத்தினுடைய பலன் கிட்ட அவர் யாரோ நமக்கு எதிரி, அப்ப அவர்கிட்ட அது கோபங்கிறது வரத்தானு வரும். இவருடைய ஸ்நேகத்துக்கு சாட்சி அதுவும். அந்த மாதிரி பெருமாளுக்கு கிட்ட எத்தனை பிரீத்தி இருக்கு அப்படிங்கிறது சாட்சி என்ன கேட்டானா, காக்காசுரன் கிட்ட எத்தனை கோபம் வந்தது, ஒண்ணும் இல்லை காக்காசுரன் அப்படி வந்து நின்ல. சாதாரணமா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ராமர் கதையை விட்டுருவோம், வேற ஒருத்தர் கதை மாதிரி எடுத்துப்போம். இந்த காக்காசுரன் வந்து இந்த மாதிரி குத்தினான் வித்தினான் அப்படின்னா, ஏன் உனக்கு புத்தி எங்க போச்சு அப்படின்னு இவா கிட்ட கேட்பான். அதான் வந்திருக்கான் தெரியுமா, என்ன எழுப்பல முடியும், காக்காசுரன் தான் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுப்ப வேண்டியது தட்டிட்டு போறேன் நான் அவனை எல்லாம் விரும்ப வந்துட்டு இப்ப முன்னு வேண்டியது அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டு இருப்போம். ஆனா பிராட்டி ராமன் இல்லையா, ஏன் எழுப்பல அப்படின்னு கேட்டான்.
சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபான் பிராட்டியே சொல்ற. அவர் எழுப்ப வேண்டாம்னு எழுப்பல. அப்புறம் அவர் எழுந்துக்க முடிய ஆயிடுச்சு. அப்ப அதை நினைச்சு கஷ்டப்படுறாளாம். ஏன்னா எத்தனை அழகா தூங்கிட்டு இருக்க, தூங்கிட்டு இருக்கிறவ எழுப்புறதான்னு ஒண்ணு. தூக்கத்துல அழகா இருக்காரா, அதை அனுபவிச்சுட்டு இருக்காது. தன்னுடைய மடியில படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிற சயனத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை எழுப்புறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அந்த மாதிரியான ஒரு அன்யோன்யம் அது. தத்து கொடுத்து தட்டு விட்டு எழுப்பி எழுப்பி அப்படியே இவரும் பண்ணல. இவர் எழுந்துட்டாருன்னு அவருக்கு கஷ்டம். நாம எழுந்துக்கும்படியாக இவருக்கு வந்து ஒரு காட்டாசன் அபசாரப்பட்டானேன்னு அவருக்கு கஷ்டம். அதனால பிராட்டி கிட்ட, அந்த பிராட்டிக்கு பெருமாள் கிட்ட எந்த அளவு ஸ்நேகம், அதே மாதிரி பெருமாளுக்கு பிராட்டி கிட்ட எந்த அளவு ஸ்நேகம், இதெல்லாம் நன்னா நிரூபணமாச்சு. மட்கிருத்தே காப்பக மாத்திரேது பிரம்மாஸ்திரம் சமுதீரிதம் அப்படி இதையும் பிராட்டி தான் சொல்ற. ஆஞ்சநேயர் கிட்ட சொல்ற, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆஞ்சநேயா, என்கிட்ட எத்தனை ஆசை இருந்தா ஒரு காக்கா கிட்ட பிரம்மாஸ்திரத்தை போட்டுப்பா, மத்த வேற இருந்தா என்ன கோவிச்சுப்பா, அப்படி இல்லாட்ட கூட காக்கா ஓடு வெரைட்டினா ஏதா பண்ணா போற முடியும். பிராட்டி கிட்டே அபசாரப்பட்டான்னு சொல்லி போட்டான்னா இப்போ அந்த அளவு கோபம் இருக்கு. அந்த அளவு கோபத்து காரணம் அந்த அளவு பிரீத்தி இருக்கு அப்படிங்கிறது தானே. அந்த பிரீத்தியை பிராட்டியானவர் அசோகவனத்திருக்க, சந்தித்து உன் சரணம் சார்வதே வலி தையல், அதையே பலமாக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா இந்த காக்காசோட வருத்தாந்தம் அங்கதான் வருது. பிராட்டி சொல்லிதான் சிம்மதினம் பார்த்தோம்னா அங்க சித்திரகூடத்தில் நடந்த காக்காசோட விற்த்தாந்தம் இருக்கு இல்லையோ, அது கணக்குடி பார்த்தா அயோத்தியா கண்டத்துல வரணும், ஆனா அங்க வரல, அது இங்கதான் வருது. சுவாமி தேசியம் கூட ரகுவீர கத்தியத்துல சொல்லிச்சு, அயோத்தியா கண்டத்திலேயே சொல்லிட்டாரு. ஆனால் இங்க ஏன் சொல்றாருன்னா, அன்னைக்கு நடந்து போன முடிஞ்சு போன கதை இல்லை. பிராட்டியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வாழ்நாள்ல அவருக்கு ஆதாரமா இருந்த கதை இது, இந்த காக்காசுர விற்த்தாந்தம்ங்கிறது. அந்த பத்து வருஷம், இந்த பத்து மாச காலம் பெருமாளை பிரிஞ்சு இருக்கும் போது அப்போ அவருக்கு ஜீவனமாக இருந்த கதை இது. எனக்காக காக்காசுனுக்கு பிரம்மாஸ்திரம் போட்டாரு, அவர் ராவணனை விட்டாப்ப ஒரு நாள் விட்டு வைக்க மாட்டாரு, பிணையம் வரல அவர் இன்னும் புரியலையே அப்படிங்கிறார். அப்பதான் ஆஞ்சநேயர் சொல்ற, அம்மா கவலைப்படாதுங்க, உங்க இடம் தெரியாதபடினால அவர் வரல, அவ்வளவுதானே தவிர கட்டாயம் நான் போன உடனே இப்ப திருப்பி வந்துருவார், உடனே வந்துருவா இப்போ அப்படின்னு சொல்றேன். அதனால எம்பெருமானுடைய சரணம் சார்வது அப்படின்னு கொள்ளியோ, இதுதான் பலம். இதான் நமக்கு எடுத்துக்க வேண்டிய பாடம். இப்போ உன் சரணம் சார்வதே வலித்த அப்படிங்கிற மாதிரி இதுவே பலமாக நமக்கு பற்றி கொண்டு இருந்தால் நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் எதுவுமே கஷ்டம் இல்லை, அது அது கஷ்டமாக இருக்காது நமக்கு. இதுதான் நியாயமான எம்பெருமானை நம்பவர்கள் அதை நாம் பற்றி கொள்ள வேணும் என்பது விஷயம் இங்க கிடைக்கிறது. சந்தி சரணம் சார்வதே வலித்ததையலை மையல் செய்தானே அப்படின்னு சொல்லும் போது, அதே மாதிரிதான் மயன் செய்தன்னை மணங்க வரந்தானே என்னும் சொல்லும்போது கூட, மையல் செய்து அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் மையல்கள்லாம் பண்ணி காக்காசுரன் மேல இப்படி எல்லாம் பண்ணி இதனாலே இவர் மனசை கவர்ந்தானா. இப்ப இந்த விஷயத்துக்குறோம், இந்த பாசத்துக்குறோம், இந்த நான் சொல்றான்னா அன்னைக்கு சீதா பிராட்டி கிட்ட பெருமாள் எத்தனை மையல் செய்தான்னு பார்த்து என் மனசு அவங்ககிட்ட ஈடுபட்டுடுச்சு. ராம அவதாரத்திலே பிராட்டி கிட்ட பெருமாள் வந்து மையல் செய்து எங்களுடைய எல்லாம் கவர்ந்து போயிட்டான், நாங்கெல்லாம் ஏமாந்துட்டோம். மாமாயனே என்னும் ஆச்சரியமானவன், என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா, செய்யவாய் மணியே என்னும் சிவந்த வாய், அந்த வாயோட மணி போல இருக்கக்கூடிய ஒரு திவ்ய திருமேனியை உடையவன் என்பதாக அர்த்தம். இங்க பிள்ளான் சீசுக்கு பார்க்கலாம், அதி க்ஷுத்ரமான காக்கத்தின் பக்கலில் பிரம்மாஸ்திரத்தை விட்டருளின உன்னுடைய சர்வ வசீகரணமான பிரணயித்த குணத்தாலே என்னுடைய மனசை அபகரித்தவனே என்னும் லட்சியமானமான அவனுடைய மகா ஆச்சரியமான சௌந்தரியத்தை அனுசந்தித்து அம்மகா ஆச்சரிய பூதனே என்று சொல்லும் நிறுதியை தீத்து யுக்தமாயிருப்பது நீலரம் செந்தாமரை பூத்தா போலே இருக்கக்கூடிய திரும்பு, ஒரு நீல ரத்னம் அது நன்னா பிரகாசிக்கிறது, அதே சமயம் தாமரப்பூ மாதிரி மிருதுவாகவும் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி திருமேனியாம் செம்பெருமானுக்கு. தாமரப்பூக்கு பிரகாசம் கிடையாது, ஆனா நீல ரத்னம் பிரகாசிக்கும், நல்லா பிரகாசிக்கிறது, குளிர்ச்சியா பிரகாசிக்கிறது, நீலரத்தம் குளிர்ச்சியா பிரகாசிக்கும், கண்ணை பறிக்கிற மாதிரி பிரகாசம் இருக்காது. நீலரத்தம் பிரகாசம்னா சூரியனுடைய பிரகாசம் கண்ணை பறிச்சிடும், அக்னியினுடைய பிரகாசம் மாதிரி இல்லை. நீலக்கல் இருக்கே அதுக்கு ஒரு பிரகாசம் அழகா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும், ஆனா பிரகாசம் இருக்கும், ஆனா அதுல மிருதுத்தன்மை இருக்காது. அப்படி அந்த பிரகாசத்தோடு கூட நீல ரத்னம் மாதிரி ஒரு தாமரப்பு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கான் பெருமாளுடைய திருமீ. அப்போ அப்படிப்பட்ட திருவுடம்பையும் திருப்பத்தையும் உடையவனே அப்படின்னு சொல்றார்.
அப்புறம் தன்புணல் சூழ் திருவரங்கா திருவரங்கத்துள்ளா என்றும் நல்ல காவிரியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திருவரங்கத்தில் இருக்கக்கூடியவன் காவிரி சூழ்ந்து இருக்கக்கூடிய அடியனுக்கு ஆத்மதாபம் பண்ணுகைக்காக ஒன்றோ கோயிலிலே கண் வளர்ந்தொழுகிறது திருவரங்கத்திலே வந்தது. நான் ராமாவதார் கிருஷ்ணாவதார் கதையா சொல்றேன். இப்போ எனக்காக தானே இங்க திருவரங்கத்திலே வந்திருக்கீர் அப்படின்னு சொல்றாராம். அதுக்கப்புறம் வெய்யவாள் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்தும் விண்ணோர் முதலின்னும் பஞ்ச ஆயுதங்களை சொல்ற. இதெல்லாம் வெய்ய, எல்லாம் மோசமானது. எல்லாம் வெய்யன்னு கேட்டானா வெம்மை பொருந்தியது, வெப்பமானது அப்படின்னு அர்த்தம். எதிரிகளை உக்ரமானது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் எம்பெருமான் எப்போதே ஏந்தி கொண்டிருக்கிறானா? ஏன்னா காக்காசுனுக்கா பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண மாதிரி பொட்டுக்கு பிரயோகம் பண்ணணும்னா உடனே தயாரா இருக்கணுங்கிறதுக்காக, ஆசிரியர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக. அப்பா அர்த்தைத்து நிச்சயத்தான் ஸ்லோகத்தை சொல்றாரு. அந்த மாதிரியாக அத்தியுக்ரமாய் இருந்த ரதாங்க சங்க சான்காதி திவ்ய ஆயுதங்களை ஏந்தி அருளுகிறது எனக்காக வன்றோ என்னும். எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தானே எப்பவுமே கையில வச்சுருக்கீர். அந்த சௌந்தரியத்தை காமிக்கணுங்கிறதுக்கும் என்னுடைய விரோதிகளை எல்லாம் போக்கடிக்கணுங்கிறதுக்காகவும். விண்ணோர் முதல் என்னும் நித்தியசூரி நாயகனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பைகொள் பாம்பனையாய் நித்தியசூரி நாயகனாக இருந்து கூட அங்கிருந்து நேர ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டு இங்கே வந்தது எனக்காகத்தானே. இவளுக்காக நீ கோயிலிலே வந்து கண் வளர்ந்தருளா நிற்க செய்தே இவள் பக்கல் கிருபை பண்ணி அருளுகிறதில்லை. பைகொள் பாம்பனையாய் இவள் திறத்து அருளாய், இவள் திறத்து இவள் பக்கத்திலே அருளாய் அருள் செய்ய வேணும்னு அர்த்தம் நினைச்சேன். ஆனா வியாக்கரணத்துல அப்படி இல்லை. அருளாய்னா அருள் செய்யவில்லையே அப்படின்னு அர்த்தம் சொல்ற. இவள் நீ அருளவாய் அருளமாட்டாய்னு அர்த்தம். பைகொள் பாம்பனையாய் இவள் தீரத்தை நீ அருள மாட்டாமல் இருக்கிறாயே அப்படின்னு. இவள் பக்கம் கிருபை பண்ணி அருளிகளதில்லை. இதற்கு என்னுடைய பாபமே இரே என்கிறாள். நான் பண்ண பாபம் தானே இதுதான் காரணம் அப்படின்னு. பாவியேன், பாவியான நான் பண்ணதான், என்கிட்டதான் மொத்தமும் இருக்கு அப்படின்னு அம்மா தன்னையே நொந்து கொள்கிறாள். தாயாரானபடினாலே இப்படி நொந்து கொள்கிறாள். பாலகுன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பற்றிலாறு பற்றன் என்றாரே. கால சக்கரத்தாய் கடலிடம் கொண்ட கடல்வண்ணா கண்ணனே என்னும் செயல்கொள் தன்புணல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும் என் தீர்த்தனே என்னும் கோலமாம் தன் பனி மல்கை இருக்கும் என்னுடைய கோமள கொழுந்தே. என்னுடைய பெண்ணானவள் என்னுடைய கோமலை கொழுந்தான் கொடி. அந்த கொடியில் இருக்கக்கூடிய கொழுந்து மாதிரி அத்தனை மிருதுவானவள். என்ன கேட்டா எம்பெருமானை சொல்றாளாம், பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய். ரெண்டு பாலனா ரெண்டு விதமாக அர்த்தம். இரு பாலாக இரு விதமாக துன்பங்கள் இன்பங்கள் ரெண்டையும் படைத்து சிலருக்கு சில சமயம் துன்பங்கள் சிலருக்கு சில சமயம் இன்பங்கள் இப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கவனே கடைசியில எனக்கு மாத்திரம் துன்பத்தை மாத்திரம் படைச்சுட்டாயான்னு அர்த்தம். பால துன்பங்கள் படைச்சா கரெக்டா செய்யணும் இல்லையோ. பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பற்றிலார் பற்றன் என்றானே. வேற பற்று எதுவுமே இல்லாதவர்களுக்கு பற்றாக இருக்கக்கூடிய எம்பெருமானே. கால சக்கரத்தாய் ஆசிரித விரோதிகளுக்கு அவர்களை ஒழிக்கும்படியான யமன் போல இருக்கக்கூடிய சக்கரத்தை உடையவனே. கடலிடம் கொண்ட கடல்வண்ணா கடலிலே இருக்கக்கூடிய கடலா எம்பெருமான். திருப்பார் கடலிலே இருக்கக்கூடியவன் எம்பெருமான் கடல்வண்ணன். அவனே கடல்வண்ணா. ஒரு கடலிலே ஒரு கடல் இருக்காமா? இருக்காமா? கடல்வண்ணா சமுத்திரவர்ணன் அர்த்தம். ஒரு கடலிலே ஒரு கடல் சாய்ந்தா போலே இருக்கிறவனேங்கிறார் கண்ணனே. அப்படி கடலிலே கடலாக இருந்தது போராமல் நேர அங்கிருந்து நேர ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பண்ணவனே அப்படின்னு சொல்ற. கால சக்கரத்தாய் கடலிடம் கொண்ட கடல்வண்ணா கண்ணனே என்னும் செயல்கொள் தன்புணல் சூழ் திருவரங்கத்தாய் என்னும். நல்ல மீனெல்லாம் சேர்ந்துருக்கு காவிரியில. செயல்கொள் தன்புணல் காவிரியில மீனெல்லாம் சந்தோஷமா இருக்கு. நான் வந்து கரையில் எடுத்து போட்ட மீன் மாதிரி இருக்கேங்கிறாரோ. காவிரியில இருக்க மீன் சௌக்கியமா இருக்கு, திருவரங்கத்தானே கரையில போட்ட மீன் நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேனே. செயல்கொள் தன்பனல் சோ திருவரங்கத்த என்னும் என் தீர்த்தனே என்னும். எனக்கு தீர்த்தன் நீ பாவனமானவன் சுத்தமாக்கினவன். என்ன கேட்டா கோலமாமடைக்கன் பனிமல்கை இருக்கும் என்னுடைய கோமலை. எனக்கு என்ன கேட்டா எனக்கு இந்த புத்தியை நீ தானே கொடுத்த. நீயே பரமபோக்யன், நீயே சுவாமி, நீயே எனக்கு பதி. இந்த புத்தியெல்லாம் கொடுத்து என்னை சுத்தமாக்கினது நீ தான். அதனால என் தீர்த்தன் நீ அப்படி மேற்கொண்டு அதையும் நீ செய்ய வேண்டாமா அப்படின்னு அர்த்தம். கோலமாமலை கண் பனிமல்கை இருக்கும். ஆச்சரியமான கண்ணிலே மழை பெய்யும்படியாக கண்ணீர் இருக்குமா? என்னுடைய கோமள கொழுந்தே அப்படின்னு. என்னுடைய கோமள கொழுந்து, கோமலம்னா கொடி, கொடியினுடைய கொழுந்து மாதிரி இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். மழை
மழைங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா வெறும் மழைன்னு அர்த்தம், மழைனா அழுகுன்னு அர்த்தம் சொல்லிருக்கேன், இங்கேயும் அந்த அர்த்தம் வச்சுக்கலாம். ஏன்னா மழை வண்ணன்னு எம்பெருமானுக்கு பேரோ இல்லையோ, அந்த மாதிரி இவருடைய கண் மழை கண்ணா. வருஷம் போலே சுசீதலங்களான நேத்திரங்கள் பனிமல்க இருக்கும், ஜலம் பிரவாகிக்க இருக்கும், ஏன்னா பனிமல்கன்னு பின்னாடி வருது. அதனால மழை போல அழகான கண் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம், மழை போல குளிர்த்தியானது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அப்படி கண்கள் ஜலம் பிரவாகிக்க இவள் இருக்காளே அப்படின்னு, ஏன்னா நீ வராதபடினாலே அர்த்தம். இங்க வந்து இந்த பாசுரத்திலே பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தான்னு அழகான விஷயம். லோகத்துல பெருமாள் இன்பம்னு ஒண்ணு மாத்திரம் படைக்கலையே, துன்பம்னு ஒண்ணு மாத்திரம் படைக்கலையே, ஏன் ரெண்டையும் படைச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, ரெண்டு விதமானவர்களுக்கு ரெண்டு இருக்கட்டுமே தான், பாவம் பண்ணவர்களுக்கு துன்பம் இருக்கட்டும், புண்ணியம் பண்ணவர்களுக்கு இன்பம் இருக்கட்டும்ங்கிற ஒரு வியவஸ்தையில் தானே இப்படி படைச்சிருக்கா. அந்த வியவஸ்தை இப்ப இப்படி எங்கிட்ட எப்படி எப்படி தப்பா போச்சு? உன்னை ஆசிரியத்தவர்களுக்கு இன்பம், உன்னை ஆசிரியக்காதவர்களுக்கு துன்பம் அப்படின்னு தானே வியவஸ்தை வரணும். அப்படி கேச்சு நான் உன்னையே ஆசிரியத்திருக்கும் போது எனக்கு துன்பம் வந்திருக்குன்னா, அப்ப நீ உன்னுடைய சிருஷ்டிக்கே ரொம்ப விருத்தமா ஒரு காரியம் நடக்கிறது. இப்போ உன்னுடைய சிருஷ்டிலேயே நீ இன்பம் துன்பம் ரெண்டு படைச்சதே ஒரு வியவஸ்தைக்காக தானே படைச்சிருக்க, அந்த வியவஸ்தை மீறி நடக்கிறதே நீ யோசிக்க வேண்டாமா என்பதாக சொல்றார். பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய், பற்று இல்லாத பற்றான் என்றானே. யார் பற்று இல்லாதவர்களோ, அதாவது என்ன அர்த்தம் கேட்டான், வெளி விஷயத்தில் ஈடுபாடு இல்லாதவர்கள் எம்பெருமானை பற்றி நிற்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டானா, ஒரு கதியுமே பற்றே இல்லாதவர்கள், ஒரு கதியும் இல்லாதவர்கள் எம்பெருமானை கதியாக நினைத்தவர்கள், அவலம்பனம் இல்லாதவர்கள், ஒரு குணமும் இல்லாதவர்கள், அகிஞ்சனர்கள், அவர்தான் பற்றில்லா, அவர்கள் பற்றும்படி இருக்கக்கூடியவனே அர்த்தம். குணலேசமும் இன்றியே அபராதமேயாயிருக்கிற காக்காசுரன் முதலானவர்களும் உன்னை ஆசிரிக்கும்படி நின்றவனே. காக்காசுரனுக்கு என்ன பற்று இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு நல்ல குணம் ஏதாவது ஒன்று இருந்தா கிடையாது, ஒன்றும் கிடையாது. உங்களோட பற்றும்படி நின்றவன். இப்ப பிள்ளாம்சி சுக்தி, சுக துக்கங்களை அனுகூலா பிரதிகூலா அனுபாவியமாக நீ பண்ணின விவஸ்தையை என்ன அளவிலே விபரியஸ்தமாக்கோ பார்த்தோம். நீதானே சுகம் துக்கம், நல்லவர்களுக்கு சுகம் கெட்டவர்களுக்கு துக்கம்லாம் வச்சிருக்க, எங்கிட்ட விபரீதமா இருப்பேப்பாங்க. உன்னுடைய அசரண்ய சரண்யத்துவம் எங்கே போயிட்டுனா, இதான் பட்டுல பிள்ளை சொல்லும் போதுதான் அழகா இருக்கு. பற்றிலார் பற்ற நின்றானே அப்படின்னா அசரண்ய சரண்யான்னு அர்த்தம். அது எங்க போச்சு? நான் தான் அசரண்யம், எனக்கு சரண்யா நீ இல்லைன்னா அது எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. ஆசிரித விரோதிகளுடைய ஆயுர் அவசான கணநீக சுபாவமான திருவாளியை ஏந்தி கொண்டிருக்கிறது அடியனுக்காக வென்றோ கால சக்கரத்தாய். காலன்னா யமன் அர்த்தம், விரோதிகளை ஒழிக்கக்கூடிய சக்கரம் அர்த்தம். இங்க வேற ஒரு அர்த்தம் சொல்ற, காலம்னா காலத்தை என்றதான், விரோதிகளுடைய காலத்தை எண்ணின்னு இருக்கா அந்த சக்கரங்கள் சுடிச்சுன்னு இருக்கு, எப்ப போய் அவளை கொள்ளுவோம் கொள்ளுவோம்னு காத்துட்டு இருக்கு. அது விரோதிகள் தங்கள் வாழ்நாளை அவர்கள் முடிக்கும்படியாக அவருடைய வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருக்கான். சக்கராயுதம் என்னைக்கு சிசுவானோ கொல்ல போறோம் காத்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த மாதிரி அப்படியே இருக்கக்கூடிய திருவாளியை எந்த கொண்டிருக்கிறது அடியனுக்காக வன்றோ, எனக்காகத்தானே அப்படின்னாராம். கால சக்கரத்தாய் கடலிடம் கொண்ட, அதாவது என்னுடைய விரோதிகளை போக்கி எனக்கு அனுகிரகம் செய்வதற்காகத்தானே. கடல்வண்ணா கடலிடம் கொண்ட கடல்வண்ணா கண்ணனே, கடலிலே திருப்பார்கடலை இடமாக கொண்ட கடல்வண்ணன் அப்படின்னா கடல் போலே ரக்ஷக சுபாவன், கடல் போலே அழகானவன், கடல் போலே கம்பீரமானவன் எல்லாம் வச்சிருவன். ஆசி அது மாத்திரம் கண்ணனேன்னு சொல்ற, ஏன்னா திருப்பார் கடல்லேருந்து தான் கண்ணன் அவதாரம் பண்ணானா. ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஷீரார்ணவன் கேதனா நாகபரியங்க முசிர்ஜ ஷாகதோ மதுராம்புரியும் அப்படின்னு திருப்பார் கடலிலே கண் வளர்ந்துருளி அங்கிருந்து நேரம் நந்தகோபன் குமாரனாக வந்து அவதாரம், அங்கிருந்த திருவரங்கத்திலே வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் இருக்கு. அதான் மூணையும் சேர்த்து சொல்ற, இருக்கோ கடலிடம் கொண்ட கடல்வண்ணா கண்ணனே, செயல்கொள் தன்புணல் சூ திருவரங்கத்தாய். பிள்ளை மூணையும் சேர்த்து சொல்லிட்டேன், என்ன அங்கிருந்தீங்க இங்கிருந்தீங்கன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்ன, திருப்பார்கடலே கண் வளர்ந்து அருளுகிறதும் ஸ்ரீ நந்தகோபர் திருமகனாக வந்து திரு அவதாரம் பண்ணி அருளினதும் கோயிலே வந்து கண் வளர்ந்து அருளுகிறதும் ஆசிதார்த்தமாக மன்றோ. திருப்பார்கடல் வந்து தேவர்கள் எல்லாம் ஆசிரியக்கிறதுக்காக, நந்தகோபன் குமாரனாக வந்தது கோபகோபிகள்லாம் ஆசிரியக்கிறதுக்காக, திருவங்கத்திலே வந்து நாங்கள்லாம் ஆசிரியக்கிறதுக்காக. அப்ப அதை மறந்துட்டு அப்புறம் எதுக்காக அவதாரம்? அப்ப எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு அர்த்தம், இல்லட்டா அவதார பிரயோஜனமே கிடையாது. அப்போ என் தீர்த்தனே என்னும், என் தீர்த்தன் ஒண்ணு சொல்ற நாயகனை பத்தி அழகான விஷயம் இது.
தீர்த்தன்னா என்ன அர்த்தம் என்ன அழகா சொல்றார், துணைக்கு தான் விரோதி மத்கதமான அசேஷ தோஷங்களையும் போக்கியனா போலே சம்சேஷ விரோதியான என்னுடைய பாவனையும் போக்கிய அருளாய் என்று சொல்லி கொண்டு அப்படிங்கிற என்னை சுத்தமாக்கினவன் நீ. ஏன்னு கேட்டா முதல்ல உன்னை பத்தி நான் புரிஞ்சிருந்தேன் இல்லையோ, அது உன்னுடைய அனுகிரகம். சேரணும்னு ஆசைப்பட்டேன்னு இல்லையோ, அது உன்னுடைய அனுகிரகம். எப்படி எப்படியோ வேற எதையோ நினைக்காமல் நீயே போக்யன் அப்படிங்கிற புத்தி எனக்கு கொடுத்து இல்லையோ, அப்போ கட்டாயம் எனக்கு தீர்த்தன் நீதான், என்னை சுத்தமாக்கினவன் நீதான். இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. உன்னை நீயே போக்யன்னு காமிச்சா மாதிரி நீ போக்கியமா உண்மையிலேயே வந்து நிற்கான், அதுதான் நீ செய்யணும் அப்படின்னு தீர்த்தனைங்கிறதுக்கு அர்த்தம். இத்தனை தூரம் எங்கிட்ட இருக்கக்கூடிய அசேஷ தேசங்களையும் போக்கி நீயே தான் திருவரங்கத்துள்ளா, எனக்கு எப்பவுமே அந்த எம்பெருமான் தான் போக்கியங்கிறத காமித்தா மாதிரியாக இதையும் என்னுடைய பாக்கி விரோத பாவங்களையும் போக்கெடுக்க வேணும், உன்னோடு நான் சேர வேணும் அப்படிங்கிற. அப்புறம் என்னுடைய கோமள கொழுந்தே அப்படிங்கிற கோல அழகிய மாமலை கண் பனிமல்கை இருக்கும் அப்படின்னு சொன்னார். குளிர்ந்த கண்கள் கோல ரமணீயமான மா பெரிதான மழை வருஷம் போலே குளிர்ச்சியான கண்கள் பனிமல்கை இருக்கும் அப்படின்னு சொல்றார். என்னுடைய கோமள கொழுந்தே என்னுடைய பெண் இருக்காளே ரொம்ப மிருதுவானவள். கொழுந்துன்னா மேல கொடியினுடைய நுனியில இருக்கக்கூடிய முட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது கொழுந்து, அது ரொம்ப மிருதுவா இருக்கும். அதுலயும் மிருதுவான கோமலன்னு வேற போட்டிருக்காரு. ஏன்னா மிருது சுவாவம்னா எந்த அளவு மிருது அப்படின்னு கேட்டா, பிரிவு என்ன சொல்லும் கூட பொறுக்க முடியாதபடி மிருது சுவாவியான என்னுடைய பெண் பிள்ளை அப்படிங்கிற உன்னுடைய பிரிவை தாங்க மாட்டா இல்லப்பா, பிரிவுங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையோ அதையே தாங்க மாட்டான். அப்படிப்பட்டவளையும் நீ பிரிந்தாயன, இதுவும் பிராட்டி யாருடைய சீதா பிராட்டியாருடைய இதுதான். பெருமாள் காட்டுக்கு போறார் அப்படின்னு சொல்லும் போது பிராட்டி கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமோ இல்லையோ, நீ காட்டுக்கு போறேன்ற சொல்ற இந்த முகூர்த்தமே என்னால் தாங்க முடியலையே, நான் உண்மையான பிரிவை எப்படி தாங்கிப்பேன், இந்த வார்த்தையை என்னால் தாங்க முடியலையே, இந்த க்ஷணமே என்னால் தாங்க முடியலையே உங்களுடைய, அதாவது பிரிஞ்சு போறது இருக்கட்டும், நிறைய போறேன்னு சொல்றதே என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப எம்பெருமானையே ஆற தழுவி கொண்டு அழ ஆரம்பிச்சுட்டேன். அதுதான் கடைசி எம்பெருமானையே அவரையே இறங்க பண்ணதுக்கு காரணம் இந்த வார்த்தை தான் கடைசியில, இமம் முகூர்த்தம் இந்த முகூர்த்தமே என்னால் தாங்க முடியலையே நான் எப்படி பிரிஞ்சு இருப்பேன்னு சொல்றேன். அதனால பிரிவு தாங்க முடியாது இல்லை, பிரிவுங்கிற சொல்லு கூட தாங்க முடியாதான். அப்படி இருக்கக்கூடிய இவள் இவள் போய் உன்னை பிரிந்து இருக்கிறாளே, அதனால நீ வந்து இவளுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்பதாக அர்த்தம். என்னுடைய பெண் பிள்ளை தன்னுடைய அழகிய திருக்கண்கள் நீர் மல்கை இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடுத்த பாசுரம் கொழுந்து வானவர்கட்கென்னும் அப்படிங்கிறது, அது நாம் அப்புறம் பார்ப்போம். இப்போ ஸ்ரீரங்கே சந்நிதானாது நிகில ஜகதனு சிருஷ்டதாத்யை சுசித்வாது வித்வஸ்தானிஷ்டபாவாது உரகசயன தப்பும் சுகன்மானு ரூபம் சர்மா சர்ம பிரதானாது ஜலத தனுதயா உபக்ரியா தத் பரத்வாது சுவாமி சுவானாம் விகர்காம் உபசமைதி ஜெயத்யாக தீமான் சட்டாரிஹி. இங்க வித்வஸ்தானிஷ்டபாவாது அனிஷ்டர்களை ஒழிப்பவன், அனிஷ்டன்னா பாபம், பாபத்தை எல்லாம் ஒழிப்பவன், அந்திப்போது அவனனுடல் இடந்தானே அப்படின்னு விரோதியான ஹிரண்யகசிபுவை ஒழித்தவன், நமக்கு விரோதியான பாபங்களை ஒழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். உரகசயனதா உரகம்னா சர்ப்பம், ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருக்கிறவன். இந்த அடுத்த பாசுரத்தில் பைகொள் பாம்பனையாய் இவள் தருளான்னு சொல்லும்போது அந்த ஆதிசேஷ சயனத்தை சொல்றார். இந்த இடத்துல பைகொள் அப்படின்னா படம் விரித்திருக்கிறேன்னு அர்த்தம். ஆதிசேஷன் என்ன பண்ணா, எம்பெருமானுடைய சம்ஸ்பர்சத்தினாலே எம்பெருமானுடைய திருமேனி சம்ஸ்பர்சத்தினாலே தன்னுடைய தலையை மலர்த்தி நிற்கிறானா, பெருமை இல்லாமல் பாம்பு போய் சீண்டினாதானே அது தலை மலர்த்தும். அந்த மாதிரி இது சந்தோஷத்தினாலே என்ன கேட்டால், தன் திருமேனி ஸ்பர்சத்தால் உண்டான ஹர்ஷத்தாலே விகசிதமான பணங்களை உடைய திரு அனந்தாழ்வானை திருப்படுக்கையாக உடையவன் அப்படின்னு சாதிக்கிறாங்க. பைகொள் பாம்பனையாய் இவள் திறத்தருளாய் அப்படின்னு உரகசயனதா பும்சு கர்மானுரூபம் சர்மா சர்ம பிரதானாது புருஷர்களுடைய அவளுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி துன்பங்கள் இன்பங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவனே அர்த்தம். சர்மன இன்பம் அசர்மன துன்பம், பல துன்பங்கள் இன்பங்கள் படைத்தான்னு சொன்னா கர்மானுரூபம் படைத்தான்னு அர்த்தம். கர்மானுரூபமா சிருஷ்டி கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சிருஷ்டி பண்ணப்படினால்தான் இப்படி ரெண்டு சிருஷ்டிக்கிறான், இல்லாட்டையும் ஒன்னே ஒன்னு சிருஷ்டிச்சு விட்டுருவான்.
எல்லாரும் ஜெகத்துல பிறந்தவா எல்லாரும் நல்ல ஆகாரம் சாப்பிட்டு சௌக்கியமா இருந்தும் வந்து சேர்ந்துட வேண்டியது அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. எல்லா ஆகாரத்தை சாப்பிட்டு கஷ்டப்பட்டு வர வேண்டியது அப்படின்னு இருக்கு. ஆகாரத்தையும் சாப்பிட்டு கஷ்டமும் போட்டு வரணும் அது கொஞ்சம். அதனால இந்த வியவஸ்தையை சொல்ற இங்க கர்ம அனுரூபமாக பரமானந்த வியவஸ்தை பண்றதுக்கு அப்படி ரெண்டு கொடுத்துருக்கானோ அதையும் இங்க சொல்ற. அப்படிலாம் இருக்கு அப்படின்னாலே எம்பெருமான் வந்து இந்த இங்க சொன்னது சுவாணாம் கருகாம் உபசமயிச்ச தன்னுடைய பக்தர்கள் தன்னிடம் சொல்லக்கூடிய நிந்தையெல்லாம் அவன் அவர்களை ஆறுதல் சொல்லி அதையெல்லாம் இல்லாதபடி பண்ணுவான் என்பதாக இங்க தீமான் சடாரிகி எம்பெ சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்னு இங்க சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.